உட்காருங்க சார். தேங்க்யூ சார். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்கன்னு என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிப்ளினரி நம்ம கரஸ்பாண்டன்ட்னு நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் சார். நைஸ் டு நோ தட் சார். எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ரிசியேஷன். ஒரு குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட் அதோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் எல்லாம் வீட்டில் அம்மா அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட அதிகமான டைம் ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ். ஆனால் வீட்டில் அம்மா அப்பாட்ட இருந்து அவங்க என்ன ஒரு ஆதரவு என்ன ஒரு அன்பு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதே அவங்களோட குருஸ்டையும் எதிர்பார்ப்பாங்க சார். கண்டிப்பாக. நீங்கள் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட தற்கொலையை பற்றி. அதுக்காக ப்ரெஸ் மீடியாவும் சரி ஸ்கூலோட ஒஃபீஷியல்ஸும் சரி பலவிதமான கட்டுக்கதைகள் கட்டினாங்க. ஏதோ அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, அது ஒரு லெவலில் மாட்டிட்டு படிப்பெல்லாம் சரியாக கவனிக்காமல் ப்ரெஷரில் வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு. பட் அதுக்கு உண்மையான காரணம் உங்கள் ஸ்கூலில் இருக்கிற இந்த மாதிரி சில டீச்சரோட நல்லதான் சார். இந்த விஷயத்தை நம்ம ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக பெருசாக பப்ளிசைஸ் பண்ணாமல் க்ளோஸ்டாக வச்சுருக்கோம். ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு தவறான டீச்சரால் ஒட்டுமொத்த டீச்சரோட சமுதாயமே பாதிக்கப்படும். இதுக்கு மேலே இஃப் ஐ சி எனி மிஸ் ஹேப்னிங்ஸ் இன் யுவர் ஸ்கூல் ஐ எம் சாரி சார், ஐ ஹேவ் டு டேக் அன் ஆக்ஷன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். டேக் கேர் சார். ஓகே சார். வெல்கம்.